ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் இனிய வணக்கம். நேற்று நடந்த பாகிஸ்தான் விசஸ் ஆஸ்திரேலியா போட்டியில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலியா அரையிறுதிக்குள்ள தகுதியாயிருக்காங்க. நேற்று நடந்த போட்டியில் டாஸ் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி பந்து வச்சு தேர்வு செஞ்சாங்க. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பாகிஸ்தான் அணி தரப்பில் ரிஜ்வான் பாபர் அசாம் ரெண்டு பேரும் இறங்கினாங்க. ரிஜ்வான் அவர்களுக்கு வந்து ஃபீவர் இருக்கிறதா முன்னாடி சொன்னாங்க, ஆனால் மேட்சில் அவர் சூப்பராகவே விளாண்டாரு. ஸோ பாபர் அசாம் ரிஜ்வான் ரெண்டு பேருமே பவர் பிளே அப்போ ஒரு ஓவர் பத்து ரன் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக கொண்டு போனாங்க. விக்கெட்டே இழக்காமல் ரெண்டு பேரும் சூப்பராக அதிரடியாக கொண்டு போனாங்க. பாபர் அசாம் தான் தொடக்கத்தில் அதிரடியாக விளாண்டாங்க. ரிஜ்வான் கொஞ்சம் ஸ்லோவாக விளாண்ட மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் ஒன்பதாவது ஓவரில் ஆறாவது பாலில் 71 இருக்கும்போது முதல் விக்கெட்டாக அவுட் ஆகிட்டார் பாபர் அசாம். பாபர் அசாம் இந்த போட்ட 34 பாலுக்கு 39 ரன் அடித்தார். இதில் 5 பவுண்டரிகள் அடங்கும். ஆடம் ஜாம்பா போட்ட பாலில் வாரன்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு பாபர் அசாம் வெளில போயிட்டார். அதற்கப்புறம் வந்து ஃபர்கத் ஜமான் ரிஜ்வான் கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சு அவரும் ஒரு அதிரடி ஆட்டம் காட்டினார். ரிஜ்வானும் 50 போட்டு வேறு லெவலில் சூப்பராக ஒரு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப், அதாவது ஒரு 60 ரன் பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆனிச்சு. இருந்தாலும் 17வது ஓவரில் 2வது பாலில் 143 ரன் இருக்கும்போது 2வது விக்கெட்டாக ரிஜ்வான் விக்கெட் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு ஃபீவரில் இருந்து இந்த போட்டியில் 52 பாலுக்கு 67 ரன் அடித்தாங்க. 3 பவுண்டிகள் 4 சிக்ஸர்கள் அடங்கும். ஸோ ரிஜ்வான் விக்கெட்டை மார்க் எடுத்திருப்பார். ஸோ அதன் பிறகு உள்ளே வந்த அசிஃப் அலி ஒரு பாலுக்கு டெக் அவுட்டில் கமிங் போட்ட பாலில் ஸ்மித்தை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, சோயப் மாலிக் ரெண்டு பாலுக்கு ஒரு ரன்ல ஸ்டார்க் போட்ட பாலில் அவுட் ஆகிட்டு வெளில போக, இந்த போட்டியில் இறுதியில் ஃபர்கத் ஜமாத் தான் வேறு லெவலில் விளையாடார் பாகிஸ்தான் அணிக்காக. அவர் 32 பாலுக்கு 55 ரன் அடித்தார். 3 பவுண்டிகள் 4 சிக்ஸர்கள் அடங்கும். 171 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சு. இதனால் 20 ஓவர் முடியல 4 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன் அடித்தாங்க பாகிஸ்தான் அணி. ஆஸ்திரேலியா அணியோட பந்து வச்சு தரப்பில் ஸ்டார்க் 4 ஓவர் போட்டு 38 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டும், கம்பீஸ் 4 ஓவர் போட்டு 30 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட்டும், ஜாம்பா 4 ஓவர் போட்டு 22 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. பின்னர் கிளம்பியிருங்க ஆஸ்திரேலியா அணியில் தொடக்கமே மோசமாக இருந்துச்சு. பிரிஞ்ச் அவர்கள் ஃபேஸ் பண்ண முதல் பால்லையே அஃப்ரிடி போட்ட பாலில் எல்பி ஆகிட்டு ஒரு ரன் கூட அடிக்காமல் வெளில போவார். அதற்கப்புறம் உள்ளே வந்த சில் மார்க் வார்னர் ரெண்டு பேரும் ஒரு மிக சிறந்த பார்ட்னர்ஷிப் அமைச்சு பவர் பிளேவை சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் பவர் பிளேயில் முதல் விக்கெட் போனதுக்கப்புறம் ரன் வராரு, ஆனால் 3வது ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 ரன் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே தான் ஆஸ்திரேலிய அணியோடைய பேட்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சே அந்த பவர் பிளேவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு 10 ரன் அப்படிங்கிற கணக்கில் அடிச்சுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் 6வது ஓவரில் 2வது பாலில் 2வது விக்கெட்டு 52 ரன் இருக்கும்போது மிச்சில் மார்க் விக்கெட் ஆகிட்டாங்க. 22 பாலுக்கு 28 ரன் அடிச்சிருக்கும் போது சதாப் கான் போட்ட பாலில் அசிஃப் அலிட்டை கேட்ச் கொடுத்துட்டு மிச்சில் மார்க்ஸ் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ளே வந்த ஸ்மித் அவர்கள் 6 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது சதாப் கான் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் வந்த மேக்ஸல் அவர்களும் 10 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருக்கும் போது சதாப் கான் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போனார். வார்னர் மட்டும் ஒரு மிக சிறந்த ஆட்டம் கொடுத்தாரு. இருந்தாலும் 30 பாலுக்கு 49 ரன் அடிச்சிருக்கும் போது சதாப் கான் போட்ட பாலில் ரிஜ்வான்ட்ட கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். ஒரு ரனில் 58 மிஸ் பண்ணார். இருந்தாலும் வார்னர் இந்த போட்டில் 3 பவுண்டரி 3 சிக்ஸ் அடித்து 166 கிட்ட அவருக்கு ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சு. ஆஸ்திரேலிய அணி 94 ரன்னுக்கு 4 விக்கெட்டை பறி கொடுத்தாங்க. அடுத்து இருக்கக்கூடிய 47 பாலுக்கு 81 ரன் அடித்தா வெற்றி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டார்கெட் கிரீஸில் இருந்தது. மார்கஸ் ஸ்டாய்னிஸ் மேத்யூ இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒரு விக்கெட்டை எடுத்தாலே பாகிஸ்தான் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் பாகிஸ்தான் ரசிகர்கள் நினச்சாங்க. ஆனால் அங்கே நடந்தது வேறு. இப்போ சொன்னால் 14வது ஓவர் ஹரீஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஓவரில் மார்கஸ் ஸ்டாய்னிஸ் மேத்யூ ஒயிட் வந்து 6 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. 15வது ஓவர் அஃப்ரிடி போட்டிருப்பாங்க. அந்த ஓவரில் 6 ரன்கள் மட்டுமே அடிச்சிருந்தாலும் 16வது ஓவர் ஹசன் அலி போடுவாங்க. அந்த ஓவரில் 12 ரன்கள் அடிப்பாங்க இந்த கூட்டணி. 17வது ஓவர் ஹரி ரஃபட் போடுவாங்க. அந்த ஓவரில் 13 ரன்கள் அடிப்பாங்க. 18வது ஓவர் ஹசன் அலி போடுவாங்க. அந்த ஓவரில் 15 ரன்கள் அடித்தாலும் அடுத்த 2 ஓவருக்கு 22 ரன் அடித்தா வெற்றி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இலக்கு இருக்கும். ஸோ 19வது ஓவர் போட வந்தது பார்த்தீங்கன்னா அஃப்ரிடி அவர் கண்டிப்பாக இந்த ஓவரை மெடலில் வச்சிருவார் தான் நினச்சாங்க. ஆனால் அந்த ஓவரில் மட்டும் 12 ரன்களை வாரி கொடுத்து ஒரு ஓவர் பேலன்ஸ் வச்சு ஆஸ்திரேலிய அணி இந்த போட்டில் வெற்றி பெற்றாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அஃப்ரிடி போட்ட முதல் பால் வந்து டாட்டு, 2வது பால் வந்து எல்பியில் ஒரு ரன், 3வது பால் ஓய்டு, 4வது பால் 2 சிங்கிள், அடுத்த 3 பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூ ஒயிட் தொடர்ந்து ஹாட்ரிக் 6 அடித்து இந்த போட்டில் ஆஸ்திரேலிய அணியை வேறு லெவலில் வெற்றி பெற வச்சுட்டாருன்னே சொல்லணும். மேத்யூ ஒயிட் தான் இந்த போட்டியோட கேம் சேஞ்சர். வெறும் 17 பாலுக்கு 41 ரன் அடித்தார். இதில் 2 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள் 241 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சு. ஸ்டாய்னிஸ் 31 பால்
ரனுக்கு 40 ரன் அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மேனாக கிரீஸில் இருந்தார். ஸோ ஆஸ்திரேலிய அணி 19 ஓவர் முடிவில் 5 விக்கெட்டில் பிறகு 177 ரன் அடித்து இந்த போட்டில் மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. பாகிஸ்தான் அணியுடைய பந்து வீச்சு தரப்பில் ஆப்கான் சூப்பரான ஸ்பெல் போட்டிருந்தார். 4 ஓவர் போட்டு 26 ரன்களை விட்டு கொடுத்து 4 விக்கெட்டும், அஃப்ரிடி 4 ஓவர் போட்டு 35 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட்டும், அதுவும் இந்த லாஸ்ட்டு 19 ஓவரில் 22 ரன்களை அஃப்ரிடி விட்டு கொடுத்தாரு. இந்த போட்டில் 2 பவுலர்கள் செய்த தவறால, அதாவது அஃப்ரிடி மற்றும் ஹசன் அலி இவங்க 2 பேர் செய்த தவறால பாகிஸ்தான் அணி ஜெயிக்க வேண்டிய மேட்சை லாஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தான் தான் இந்த வாட்டி கோப்பையை வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்ச அணியையே, அதுவும் துபாயில் தொடர்ந்து 13 வெற்றியை பதிவு பண்ண பாகிஸ்தானை முதல் முதல்ல ஆஸ்திரேலியா வீழ்த்தி தற்போது ஃபைனலுக்கு போயிருக்காங்க. ஃபைனல் நவம்பர் 14 ஆஸ்திரேலியா விசஸ் நியூசிலாந்து நடக்க போகுது. ஸோ இந்த ஃபைனலில் யார் ஜெயிப்பா, ஸோ பாகிஸ்தான் அணியுடைய இந்த லாஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.